வணக்கம். எனக்கு ஒரு ஆப்பிள் பேக் போட்டிங்கன்னா மேலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை. மக்களின் முதல்வரே, கலைஞரின் புதல்வரே, இப்படிலாம் எனக்கு பேச தெரியாது. யதார்த்தமாக தான் பேசுவேன், திக்கி திக்கி தான் பேசுவேன், கேட்டுக்குங்க. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு ஒரு பழமொழி இருக்குது, அதுதான் இங்கே. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சமூக சிந்தனையாளர்கள், சமூக பேச்சாளர்கள். இவங்க மத்தியில் என்ன பேச சொன்னால் என்னத்தை பேசுறது? அங்கே பார்த்தீங்கன்னா சுதா ரங்கநாதன், அவங்க கலை மாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இவ்வளோ விருதை வாங்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு என்னையும் பேசுனா என்னத்தை பேச முடியும்? நமக்கு ரெண்டு படிக்கட்டு ஏறினாலே மூச்சு வாங்குது. ஒருத்தர் 50 வருஷம் அரசியல் நடத்திக்கிட்டு நம்ம முதல்வர் 50 வருஷம் அரசியல் நடத்திக்கிட்டு தலைவர் போனதுக்கப்புறம் கட்சியை நடத்திக்கிட்டு மக்கள் பணியாற்றி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் எல்லாரையும் கை கூத்துன்னு போகிறது சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரல, அவர் ஆசீர்வாதத்தை வாங்க தான் வந்திருக்கேன். இந்தியாவில் வந்து சொல்லுவாங்க, உழைப்பால் உயர்ந்தவர்கள்னாலே அம்பானின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அம்பானிக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், ரெண்டு பேருமே உண்மையாகவே சார். என்னால் உங்கள் ரெண்டு பேரும் பிரித்து பார்க்க முடியல, அவ்வளோ உழைப்பு. ஒரு கேபிள் ஆரம்பித்து இன்றைக்கி இது உலக அளவில் சன் டிவி இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு உங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம். வணக்கம் சார். பேசுறதுலேயே இந்த உடச்சி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, தேங்காய் உடைச்ச மாதிரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கரு பழனியப்பன் அண்ணன் அவர் பேசும்போது யதார்த்தமாக இருக்கும். டே இவன் அதை பண்ணாண்டா, நம்ம இதை பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பேசுவார். நிறைய யூடியூப் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி தான் பேசுவார். அண்ணன் நிறைய படிப்பீங்களா? உண்மையாக கேட்குறேன், ஏன்னா நாங்களாம் படிக்கலை. படிச்சுட்டு தான் கொஞ்சம் அறிவு இருக்கும், அறிவும் கம்மி ஐட்டும் கம்மி. அன்பில் மகேஷ் அண்ணன், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு கல்வித்துறை உயர்ந்துகிட்டே வருது, அதுக்கு முக்கியமாக காரணம் நம்ம மகேஷ் அண்ணன் தான். மகேஷ் அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஆனால் நாங்களாம் மாநகராட்சி பள்ளியில் தானே படித்தோம். என் ப்ரொஃபைலை கேட்டிங்கன்னா மாநகராட்சி துவக்கப்பள்ளி, மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி, மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி இப்படி தான் சொல்லிட்டு வருவோம். இந்த மாநகராட்சினாலே அது ஒரு ப்ரொஃபைல் கம்மியாக இருக்கும், அது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாட்டு மேல்நிலைப்பள்ளி, தமிழ்நாடு உயர்நிலைப்பள்ளின்னு பேரை மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி அந்த பள்ளியில் படிக்கிறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு 8 கோடி மக்களில் ஒரு 50 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த 50 லட்சம் பேருக்கு இலவச கல்வி திட்டத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தீங்கன்னா சிஎம் நாளைக்கே சைன் பண்ணிருவார். நம்ம தமிழ்நாட்டில் கல்வி இலவசம் அப்படின்ற விஷயம் உங்களால் நிறைவேறும்ன்றதுக்காக ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், நிறைவேற்றிக்க நினைக்கிறேன். ரோஜா மேடம் நகரில் பிறந்து இன்றைக்கி ஆந்திராவை தெலுங்கண்ணா மேடம், அது டவுட்டு தான். ஆந்திராவையே கலக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அங்கே சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்காங்க, அவங்களுடைய எனக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ராஜமௌலி, எல்லாரோ பேர் சொல்கிறோம், ஆனால் எங்களுடைய ராஜமௌலி அன்னைக்கு ஆர்கே செல்வமணி அண்ணன் தான். பிரம்மாண்டம், அவ்வளோ பிரம்மாண்டம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை என்றைக்குமே பேசும் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன். உண்மையா இல்லையா அண்ணே? வணக்கண்ணே. நம்ம எல்லாமே சொல்லுவோம், ஒரு செங்கலை வச்சு வீடு கட்டலாம், ஆனால் ஒரு செங்கலை வச்சு கோட்டையே கட்டினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்றைக்கி இல்லை, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தான் பேச முடியும், இதுக்கு மேலே பேச விட்டீங்கன்னா கஷ்டம். தேங்க்யூ, பாய். நான் அண்ணனை பற்றி பேசவே மறந்துட்டேன், சேகர் பாபா அண்ணனை பற்றி, ஏன்னா அவர் தானே கூப்பிட்டாரு.
மறந்துட்டேன். சேகர் பாபு அண்ணனை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேணாம். காலையில் தினத்தந்தி பேப்பரை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கோவிலில் வந்து இவ்வளோ இடத்த வந்து கவர்மெண்ட் எடுத்தது, அந்த கோவிலில் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திமுகவில் சொல்லுவாங்க சாமி பக்தி இல்லை, சாமி இல்லைன்ட்டு. அதெல்லாம் பொய். எங்கள் அண்ணனை பாருங்க, இன்றைக்கும் கோவில் அன்னதான திட்டம் நிறைய திட்டங்களை வச்சுட்டு இன்றைக்கும் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க மத சார்பின்மைன்னு சொல்லுவாங்களே அது நிறைவேற்றுறது அண்ணன் இருக்காரு. தேங்க்யூ, நன்றி.